ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நாம் யூடியூப்பில் அப்லோட் செய்த வீடியோவிற்கு எப்படி மியூசிக் மாற்றுவது, அதாவது ஏதாவது நமக்கு அது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்தால் கூட பழைய மியூசிக்கை எடுத்துவிட்டு புதிய மியூசிக் நாம் எப்படி அப்லோட் செய்வது. ஏதாவது ஒரு பாட்டு நாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஒரு வீடியோவில், அந்த பாட்டுக்கு வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப போய் நீங்கள் எப்படி மாற்றுவது அப்படி என்று நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போயிட்டு நீங்கள் youtube.com உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மொபைல்லே எப்படி மாற்றுவதுன்னு தான் நான் இப்போது சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், youtube.com என்று குரோம் ப்ரௌசரில் சர்ச் கொடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கொண்டு உங்களுடைய லோகோ வரும், சர்ச் ஆகி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய லோகோ வந்தோடனே அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும் மூணாவது ஆப்ஷனாக, அந்த யூடியூப் ஸ்டுடியோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய மியூசிக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளே, அதாவது அப்லோட் செய்த வீடியோவுக்கு போய்கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த வீடியோவுக்கு நீங்கள் போய்ட்டு, நான் இந்த வீடியோ வந்து இப்போ வந்து எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு வந்து இந்த பென்சில் சிம்பிள் இருக்கும், இந்த பென்சில் சிம்பிளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பென்சில் சிம்பிளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து வீடியோஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே அப்லோட் செய்த வீடியோவை. நாம் இப்போ வந்து ஒரு மியூசிக் தான் மாற்ற போகிறோம், அதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி மியூசிக் மாற்றுவது அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், ஏதாவது காட்சி நீக்கணும்னா நீக்கிக்கலாம். நான் ஒரு சிறிய பதிவு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து மியூசிக் தான் மாற்ற போகிறோம். அப்லோட் செய்த வீடியோவில் வந்து மியூசிக் மாற்ற போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக்குங்கிற அந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்துனீங்கன்னா மியூசிக் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த யூடியூப்லேயே வந்து ஃப்ரீ மியூசிக்கு, அதாவது காப்பிரைட்ஸ் இல்லாத ஃப்ரீ மியூசிக் நிறையா இருக்கும். நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மியூசிக், இந்த மியூசிக்கை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். இந்த மியூசிக் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் புதியதாக இப்போ வந்து ஆட் பண்ண மியூசிக் வந்து இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை வேணாம்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா ரிமூவுக்கு மேலே பாருங்கள், ரிமூவ் பட்டன் இருக்குது, ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நீங்கள் இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்லோட் ஆகிடுச்சி, புதிய மியூசிக் வந்து இப்போ அப்லோட் ஆகிடுச்சி. நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ளே பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மியூசிக் வந்து இப்போ வரல. இப்போ வந்து புதியதாக நாம் ஆட் பண்ணது மட்டும்தான் வரும். நம்ம தேவையில்லைன்னா அந்த பழைய மியூசிக்கை எடுத்துகிட்டு இப்போ இதையும் வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிக்குதோ அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பாஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக